ஹாய், வெல்கம் டு வர்ஷா கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குட்டீஸுங்களாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் சிக்கன் பக்கோடா செய்கிறத விட 65 செய்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இதை மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு, ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுட்ரு, ஒரு அரை கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது கூட வந்து கொஞ்சமாக அரிசி மாவும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் வேண்டானா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இதில் வந்து ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இது வந்து நல்லா ஊறவும் இது கூட நம்ம வந்து அரை லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அரை லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கலாம். வச்சு எடுத்துகிட்டு நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானது நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு குக் ஆகும், நம்ம மறு சைடு இந்த மாதிரி பெரட்டி போட்டுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்டதுமே பெரட்டாமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம பெரட்டி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா பொரிஞ்சு எடுத்துச்சு. இதோட முருங்கலாம் வேணுன்னா இந்த மாதிரி நீங்கள் முருங்கலாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப தின்னாக இல்லாமல் உள்ளே ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சிக்கன் 65 விட இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் நம்ம வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டிங்கன்னா சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் நார்மலாக சண்டேஸில் கறி குழம்பு செய்யும் போது சிக்கன் 65 இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.